Hi, hello and welcome back to my channel Z2E. Nada unga Victor guys. இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வண்டியை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட காஸ்டியூம் உங்களுக்கு பார்த்தா தெரியும், கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணிருக்கேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. ஸ்ட்ரைட்டா நம்ம இப்ப வந்து நம்ம எந்த வண்டியை பத்தி பார்க்க போறோம்னு பாக்கலாம். நம்ம வந்து டிவிஎஸ் தரப்புல நம்ம வந்து எஸ்பிஎம் மோட்டார்ஸ் பெரம்பூர்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ எடுத்துட்டு இருந்திருக்கோம். இப்ப வந்து நம்மள ஐனாவரத்துல வந்து அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. ஐனாவரத்துல வந்து ஐ கியூப்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரிக் பைக் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அது வந்து இப்ப புக்கிங்ல போயிட்டு இருக்கு, யாருக்கும் டெலிவரி கொடுக்கல. இன்னும் ஒரு 15 டேஸ்ல வந்து டெலிவரி கொடுப்பாங்க. அந்த வீடியோ வந்து எடுக்கலாம்னு நான் போயிருந்தேன். அந்த சமயத்துல வந்து டிவிஎஸ் RR 310 நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பைக்கு, ஃபுல் ஃபேரிங்கோட பைக்கு, உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த வண்டியை தான் பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம போய் பார்க்க போறோம். அந்த எஸ்பிஎம் மோட்டார்ஸ்ல வேற என்னென்ன பைக்ஸ் அவைலபிளா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல அப்படியே சின்னதா பாத்துருவோம். ஆனா மெயினா நம்ம பார்க்க போறது RR 310 பத்தி தான் பார்க்க போறோம். அதோட ஆன் ரோட் பிரைஸ், அவங்க என்னென்ன சர்வீஸ் வந்து உங்களுக்கு எப்படி எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கான வீடியோல போய் பார்க்கலாம். அதனால வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாங்க. இதுதான் அந்த ஐனாவரம் எஸ்பிஎம் ஷோரூமோட என்ட்ரன்ஸ் நீங்க பாக்குறீங்க. மேல வந்து ஜூபிட்டர் அண்டு என்டார்க் வந்து ஷோக்கு வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்க்கும்போது வியூ வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆப்போசிட் சைட்லேருந்து நான் வந்து எடுத்திருந்தேன். கரெக்டாக இது எங்கே வருதுன்னா ஐனாவரம் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே டைரக்ட் ஆப்போசிட்டு. பக்கத்தில் உங்களுக்கு பாரத் பெட்ரோல் பங்க் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு அப்படியே பக்கத்தில் அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு இருக்குன்னே நம்ம சொல்ல முடியாது ஷோரூமு. இது வந்து அப்படியே நம்ம வந்து ஷோரூமோட என்ட்ரன்ஸில் நம்ம நுழைய போகிறோம். முன்னாடி வந்து உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்க்கு அப்பாச்சி 400 4V பற்றி போட்டிருக்குறாங்க. ரேசிங் ட்ராக் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய வண்டின்னு சொல்லி அதில் போட்டிருக்காங்க. அப்படியே நம்ம வந்தோம்னா ஐக்யூ நிற்குது பாருங்கள். அந்த வீடியோ வந்து வெகு விரைவில் நம்மளுக்கு வரும். நம்ம அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா ஜூபிட்டர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்குறாங்க. அப்படியே வந்து ரிசப்ஷன் உட்கார்றதுக்கு வந்து ரவுண்டாக வந்து நம்மளுக்கு போட்டு ஒரு 3-4 செட்டு வச்சுருக்குறாங்க. இது ரேடியோனு அண்ட் ஸ்போர்ட்ஸு அண்டு ஸ்டார் சிட்டி எல்லாம் வச்சுருக்காங்க. இது என்டார் எக்ஸ்பின்னு சொல்லிட்டு இது ஒரு புது வேரியண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பைக் மாடல் தான் இது. இதுவும் பார்க்குறதுக்கு ஒரு 2-3 கலர்ஸில் வந்து நிறையா அவைலபிளாகவே இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். ஃபைனலாக நம்ம இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது அப்பாச்சி RR 310 பற்றி பார்க்க போகிறோம். அதோடய லுக்குக்கே நம்ம வந்து அடிமையாகவே இருக்கணும்னு சொல்ல முடியும். ரொம்ப ஒரு கேடிஎம் மாதிரி ரொம்ப அக்ரெசிவ் கிடையாது, ஆனால் கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு யூனிக்கான ஒரு லுக்காகவே இருக்குன்னே நம்ம சொல்ல முடியும். இப்போ பார்க்குறது வந்து நம்மளுக்கு வந்து கிரே கலரு, பார்க்குறதுக்கு அது ரொம்ப லுக்கியாகவே இருக்குன்னே நம்ம சொல்ல முடியும். ரொம்ப சூப்பராகவே இருந்தது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. அதோட டிஸ்பிளே வந்து அந்த வண்டியில் ஆன் ஆகல. கடைசியில் வந்து இந்த டிஸ்பிளேயோட வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலு செம்ம லுக்கு. டேங்கோட சைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்து 11 லிட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க ஃபியூயல் கேப்பபிலிட்டி வந்து. சீட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்ட்டு. லெஃப்ட் சைட்லேயும் சரி ரைட் சைட்லேயும் சரி டேங்க் அந்த ஃபேரிங்கில் வந்து நம்மளுக்கு வந்து அப்பாச்சின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் பில்லியன் ரைடருக்கு அது கீழே வந்து RR 310 சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அங்கங்கெல்லாம் அவங்களோட பிராண்டிங் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. டயர்ஸ் வந்து நம்மளுக்கு ரெண்டுமே மிச்சலின் டயர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரோடில் செம்ம குவாலிட்டியாக இருக்கும்னே நம்ம சொல்ல முடியும். இந்த விலைக்கு வந்து கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த டயர்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்க வேண்டியது அவசியம்னு நம்ம சொல்ல முடியும். இதில் வந்து ரே ஸ்பேஸுன்னு நம்மளுக்கு போட்டிருக்கிறாங்க. அந்த ஃப்ரேம் செட்டப்ஸில் ரெட் வித் பிளாக் ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு பார்ட் போச்சுன்னா கூட நம்ம மாற்றிக்கலாம். அப்சைட் டவுன் ஸ்போக்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் சைடில் வந்து 300mm வந்து டிஸ்பிளேக்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. டுவெல் சேனல் ஏபிஎஸோடு நம்மளுக்கு கொடுக்கறதுனால ரோடோட கிரிப் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம பிரேக் அப்ளை பண்ணோடனே வந்து வந்து ஏபிஎஸ் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சஸ்பென்ஷன்ஸ் பார்த்திங்கனாலும் ரொம்ப நல்லா இருக்குது. மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் வந்து ரியர் சைட் கொடுத்துருக்காங்க. இன்ஜினில் வந்து நம்மளுக்கு வந்து 312cc வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னே நம்ம சொல்ல முடியும். இதோட மேக்ஸிமம் பவர்னு பார்த்தோம்னா 34 PS வந்து போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட டார்க் வந்து நம்ம பார்த்தோம்னா 27 Nm வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து லுக் வைஸ் இப்படி தான் இருக்கும். செம்ம அக்ரெசிவான லுக்கு, பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு லுக்குன்னே நம்ம சொல்ல முடியும். செம்மையாக இருந்தது.
இந்த வீடியோ எடுக்கும்போது எனக்கு ஒரு நல்ல ஃபீல். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஒரு கிம்பலை வச்சு எடுக்கிறேன், அதுவும் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. அதே போல் பில்லியன் ரைடருக்கு அந்த சீட்டு கீழே வந்து டிவிஎஸ் ரேசிங் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க சீட்லேயே. ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிரர் விசிபிலிட்டியும் நல்லா இருந்தது. ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெட்லைட் வந்து எல்இடியில் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னே சொல்ல முடியும். எல்இடி அண்ட் இதில் கொடுத்துருக்காங்க ப்ரொஜெக்டர் லைட், எல்இடி அண்ட் ப்ரொஜெக்டரில் கொடுத்துருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு த்ரோ இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும். ப்ரொஜெக்டரில் வந்து ஒரு நல்ல த்ரோ இருக்கும், எல்இடியில் வந்து கொஞ்சம் விசிபிள் இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு அந்த டிவிஎஸ் லோகோ அந்த குதிரை சிம்பிள் வந்து நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி நம்மளுக்கு வந்து சிக்னல் லேம்ப்லாம் நமக்கு பார்த்தோம்னா எல்இடியில் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். செம்மையாக இருந்தது பார்க்கறதுக்கு. வண்டி வந்து யூனிக்கான ஒரு லுக்கு, ஃபுல் ஃபேரிங்கோட ஒரு டிவிஎஸில் பைக்குன்னு சொல்லும்போது இந்த வண்டி வந்து நமக்கு கண்ணை மூடிட்டு எடுக்கலாம். ஒரு இந்தியன் மேட் இன் இந்தியான்னு இருக்கக்கூடிய ஒரு டிவிஎஸ் பைக்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 310cc வந்து ஒரு சூப்பராகவே கொடுத்துருக்குறாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். லிவர்ஸு அந்த சுவிச்சஸ் குவாலிட்டி, இந்த மோடு மாற்றுறதுக்கு அந்த சுவிட்சு எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து கேடிஎம்மை விட ஒரு நல்லாவே இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். அசார்ட் சுவிட்சு நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஹைவேஸில் நம்ம வந்து குரூப் ரைட் பண்ணும்போது அசார்ட் சுவிட்ச் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும். அதே போல் ஃப்ரண்ட் சைஸ் சஸ்பென்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். நமக்கு ஏற்ற மாதிரி வந்து அப் சைட் அண்ட் டவுன் வந்து அட்ஜஸ்டபிள் வந்து நம்ம பண்ணிக்கலாம். செல்ஃப் ஸ்டார்ட், அதுக்கப்புறம் அதிலே வந்து கில் சுவிட்சும் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டைப்லேயே நம்மளுக்கு இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். ஸ்க்ரீன் பார்க்கறதுக்கு இப்படி தான் ஒரு லாங்கராக இருக்கும், ஒரு மொபைல் ஃபோன் மாதிரி. செம்மையாக வந்தது பார்க்கறதுக்கு, ஒரு யூனிக்கான ஒரு டிசைன்னே நம்ம சொல்ல முடியும் டிவிஎஸ் தரப்புலேருந்து. ஆனால் இன்ஜின் வந்து மேட் பண்ணது வந்து ஃபுல்லாகவே நமக்கு வந்து பிஎம்டபிள்யூ தான் நம்மளுக்கு மேட் பண்ணியிருக்காங்க. பிஎம்டபிள்யூவில் ஆல்ரெடி நம்ம வந்து GS 310 சொல்லிட்டு ஒரு மாடல் போட்டிருக்கோம், அந்த வண்டியோட இன்ஜின் தான் வந்து இதுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னே சொல்ல முடியும். செம்மையாக இருந்தது, எனக்கு வீடியோ எடுக்க வச்சே ரொம்ப ஒரு செம்ம ஃபீலாகவே இருந்ததுன்னே நம்ம சொல்ல முடியும். ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் இந்த ஒரு ப்ரீமியம் டிவிஎஸில் ஒரு ப்ரீமியமான ஒரு பைக்கை வந்து நான் வீடியோ எடுக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதே போல் இதில் சென்டர் ஸ்டாண்டு வராது, சைட் ஸ்டாண்டு மட்டும்தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதோட மைலேஜும் நம்மளுக்கு பார்த்தோம்னா 33 கிலோமீட்டர் வந்து நம்மளுக்கு போகிற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்ல முடியும். பார்க்கறதுக்கு செம்ம யூனிக்கான ஒரு டிசைனு, நல்ல ஒரு பஞ்சியான ஃபேஸு, அதுக்கப்புறம் விண்ட்ஸ்க்ரீனும் நல்லா. நம்ம எப்படி இருந்தாலும் ஃப்ரண்ட்டில் உட்காடுறவங்க வந்து கொஞ்சம் டவுன் சைடில் தான் உட்காடுற மாதிரி இருக்கும். விண்ட்ஸ்க்ரீன் வந்து நம்மளுக்கு வந்து விண்ட் பிளாஸ்ட்டை வந்து ஏற்றுக்கிற அளவில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்ல முடியும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைட்டன் சைடில் அதுலேயும் அப்பாச்சி 310 சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த சீட்டு கீழே வந்து வந்து ஏரோடைனமிக் பில்டு பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அது ஜஸ்ட்டு ஒரு டம்மி தான், ஆனால் அதுக்கானது அது கிடையாது. ஆர்சிலையும் இதே போல் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் ஆர்சிலையும் சரி இந்த RR 310 சரி அந்த அது வந்து சும்மா டம்மிக்கு தான் கொடுத்துருக்காங்க. சூப்பர் பைக்ஸ் மாதிரி அது வந்து காற்றை கிழிச்சிட்டு போகிற மாதிரி அதை டிசைன் பண்ணி கொடுக்கல, சும்மா அதை ஒரு டிசைனுக்காக அதை வச்சுருக்காங்கன்னு சொல்ல முடியும். பேக் சைட் டெயில் செக்ஷன் பார்க்கும்போது அது ஒரு நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு லுக்குன்னே நம்ம சொல்ல முடியும். ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பைக் இது, கண்டிப்பாக இந்த விலைக்கு இது ஒருத்தன்னு நம்ம சொல்ல முடியும். ரெட் கலர் கிரே கலர் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து டிவிஎஸ் ஷோரூம் எஸ்பிஎம் மோட்டார்ஸ் ஐநாவரத்தில் அவைலபிளாக இருக்குது. புக்கிங் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வண்டி எடுக்கலாம்னே நம்ம சொல்ல முடியும். ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்குது, பிஎம்டபிள்யூ மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் இந்த பைக்கும் இதோட ஸ்பாட்ஸும், ஆனால் வந்து அந்த ப்ரீமியமை தொடணுன்னா அந்த விலை கண்டிப்பாக வந்து நம்ம கொடுத்து தான் ஆகணும். காசுக்கேற்ற தோசைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இது இந்த பைக்குமே நம்ம சொல்ல முடியும். இதோட ப்ரைஸு நம்ம பார்த்தோம்னா 285,000 பக்கமாக நம்மளுக்கு வருது. 2,95,000-3,00,000 வரையும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஷோரூமை பொறுத்து வேறியாகும். ஆனால் எஸ்பிஎம் மோட்டார்ஸில் வந்து 285,000 வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக ஒரு விசிட் பண்ணி போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு சொல்ல முடியும். இதுக்கப்புறம் வர்றது வந்து சினிமேட்டிக்ஸ் ஷார்ட்ஸு, கொஞ்சம் அதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து நான் இது இந்த வீடியோவில் வந்து நான் இதோட ஸ்பீடா மீட்டர் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன், அதையும் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். சினிமாட்டிக் ஷார்ட்ஸ் ஸ்ட்ரைட்டாக போய் பாருங்கள் கைஸ்.